கண்டிப்பாக இவரோட நேம் வந்து இன்றியமையாத ஒரு பேராகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துலேயும் கண்டிப்பாக இவர் இருப்பார். இவ்வளோ நாள் காமெடியான இருந்தவர் தர்ம பிரபுவாக மாறிட்டார். இளம் கதாநாயகன் சொல்ல முடியாது, லேடி சூப்பர் ஸ்டாரை துரத்தி துரத்தி லவ் பண்ணுற ரொமான்டிக் ஹீரோ. ஸோ யோகி பாபு அவர்கள் பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். யார் போகுது? ஓகே ஓகே, நீங்களே. எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹீரோ ஹீரோன்றாங்க. இந்த படத்தில் வந்து ரெண்டு ஹீரோ, ஒன்று வந்து நம்ம மேலோகத்தில் நான் யமதர்மன் ஹீரோ, பூலோகத்தில் வந்து நம்ம சாம் லிசா ஹீரோ தான் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இப்போ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற வச்சு கதை தான் இது, ட்ராவல் தான் இது. அதனால் ரெண்டு பேருமே ரெண்டு டபுள் ஆக்ஷனாக பண்ணியிருக்கிறோம், நான் அவரும். அப்புறம் முத்து சார் பற்றி சொல்லணும், சொன்னார் நிறைய உண்மைகளை சொல்லாதீங்க சார். எங்கே இருக்கிறார் உண்மை தான். அதனால தான் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு 15 வருஷமாக நண்பர்களாக இன்னும் உண்மையாக இருக்க தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா 300 நான் லொலு சபாலேருந்து வாங்கின்னு வரும்போது அவர் சொன்னது உண்மை, வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு டைமில் சம்பளம் இல்லாத போது கூட நானும் முத்து சார்லாம் மொட்டை மலை நிலா அதை வந்து சாப்பாடெல்லாம் பார்த்துருக்குறோம். நான் சென்னை வாசி, நான் எங்கன்னா நசரத்பேட்லேருந்து வருவேன், நான் பூந்தமல்லி சைட்லேருந்து. அவர் எல்லாம் ரூம் இங்கே இருப்பாங்க, சாலிகா எதிர்கிட்ட வல்சராபத்தில் இருப்பாங்க. அப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நம்ம வந்து ஃபீலிங்காக நம்ம பேசிக்கணும், காமெடியாக போயிடலாம். ரொம்ப நன்றி சார் முத்து சார். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை பற்றி நம்ம பேசணும், இன்றைக்கி அதை ஜெயிச்சிருக்கு, ஜெயிக்க போகுது, ரொம்ப சந்தோஷம். இந்த கதையை வந்து கொண்டு வந்து திரை கொண்டு வரணும்னு நினச்ச ரங்கநாதன் சார், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கதை எடுத்துன்னு வந்து நாங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் ரங்கநாதன் சார் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தாரு, பார்த்துட்டு பண்ணலாமாச்சி அப்படின்னு மூஞ்சி அப்படியே ரொம்ப கிட்ட வந்தார். நான் சாப்பிட்டேன் தான், பண்ணலாமாச்சி அப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு. இல்லை டேட்டு கண்டிப்பாக குத்துருவீங்களா அப்படின்னாரு. அதெல்லாம் குத்துடலாம் சார், கண்டிப்பாக பண்ணுவோம் சார். அதே டைமில் தான் வந்து கோர்கா படமும் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே டைமில் ரெண்டு பேர் நண்பர்கள், முத்து சாம் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள், நானும் சாமுக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள்ன்றதுனால மூணு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணோம். இந்த படத்தை ஒரே டைமில் நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி 45 நாள் டே நைட்டாக நான் தூங்காமல், ஒன்றொரு கூட டைம் இல்லாமல் நான் தூங்காமல் உடம்பு குறைச்சேன். அதில் ஒர்க் பண்ண எல்லோரும், சண்முகம் சார், எல்லாருக்குமே தெரியும் என்ன நிலமைன்னு. ஏன்னா ஒரு 1 hour தான் எனக்கு தூங்க விடுவார் முத்து. பார்த்துட்டு சில டைம் மகேஷ் முத்து சாம் சார் வந்து கேமரா பார்த்துட்டு ரொம்ப டல்லாக இருக்கார் சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் முத்து வந்து சொல்லுவார், நீங்கள் ஒரு 1 hour தூங்குங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 1 hour தூங்கிட்டு வரோம், திரும்ப அப்படி தான் இருப்போம். ஆனால் அது என்னன்னே தெரிலங்க, அது ஒரு கம்பீரமான கெட்டப்புங்க. இதில் அம்மா சொல்லியிருப்பாங்க, ரேக்கா அம்மா, சாரி ரேக்கா மேடம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கெட்டப்பை போட்டு வைக்கிற அவனுக்கு ஒரு திமிர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே யமதர்மன் கெட்ட போட்டால் செம திமிர் இருக்குதுங்க. நீங்கள் இதில் வந்து சீரியஸ் போர்ஷன்லாம் பாருங்க. ஆனால் நான் வந்து தூங்காமல் தான் பண்ணியிருப்பேன். அவ்வளோ வந்து முத்து சொல்லுவார், ஏங்க எனக்கு பயமாக இருக்குதுங்க அந்த சீரியஸாக பேசுகிற இடம்லாம் அப்படின்னு. ஏன்னா அந்த ஒருவேளை உள்ள இறங்கிட்டாரா என்னன்னு தெரில யமதர்மன். ஏன்னா இவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவானங்கள் பண்ண கேரக்டர் உள்ள இது எல்லாமே. எனக்கு இது இந்த ஜென்ரேஷனில் கிடைச்சதுக்கு ரங்கநாதன் சாருக்கும் முத்துக்குமார் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது காலம்புல அழியாத ஒரு படமாக இருக்கும் என் லைஃப்பில். ஏன்னா ஆண்டவன் கட்டளை, பரியேறும் பெருமாள் மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுத்து அது இந்த அந்த வரிசையில் இந்த படமும் ஒரு பெரிய படமாக எனக்கு அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன். முத்து சார் ரொம்ப நன்றி, ரங்கநாதன் சார் ரொம்ப நன்றி. ஞானவீரராஜ் சார் சொன்னார் 10 lakh 15 lakh சார் இன்கம் டேக்ஸே ஒன்று 20 lakh கட்டாமல் இருக்கேன் சார், எங்கும் பணம் வர மாட்டேன் சார், எல்லாருக்கிட்டே கேட்டுட்ருக்கேன், அது கிடையாது. 10 lakh 15 lakh நான் கேட்கல, ஏன்னா நான் 2000-3000 ரூபாய்க்கு வந்தவன் நான். எல்லா ப்ரொடியூசரோட கஷ்டத்தையும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் இன்றைக்கி வர எல்லா புது டைரக்டர் ஆகட்டும் ப்ரொடியூசர்களாகட்டும் வராங்க. வந்தவொடனே நான் பேசுகிறது என்னென்னா, எனக்கே மனசு கேட்காது, என் மேனேஜர்கிட்ட சொல்லுவேன் சார், அவர்கிட்ட சசி தான் பார்க்குறாரு, அவர்கிட்ட சொல்லுவேன் சார் விடுங்க சார். நேற்று நைட்டு கூட ஒரு பையனுக்கு நான் பேசினேன், ஃபேமிலி மேட்டர் சொன்னேன், அதுமாரி தஞ்சாவூர்ன்னு இது மாதிரி வந்து நான் ஜெயித்தா தான் என் ஃபேமிலி அப்படின்னு நான் சொன்னேன். உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருக்கேன் நான், அப்படியே நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசினேன் சார், நீங்கள் பேமெண்ட் எனக்கு பாதி பாதி பண்ணுங்கள் சார், அந்த பையனை கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டலாம் சார் அப்படின்னு. இன்றைக்கி அவன் கமிட்மெண்ட் ஆகிடுறான் சார். வெளியில் நிறைய பேர் சொல்லுவாங்க சார், பிடிக்காதவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து யாரும் கேட்க வேணாம் சார், நேராக நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டால் தான் சார் பதில் தெரியும். அதனால் நான் 10 lakh 15 lakh நான் கேட்கல, உங்கள் கம்பெனியில் நான் 2 படம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியும் நான் என்ன பேமெண்ட் வாங்கியிருக்கேன்னு. ஜிஎஸ்டி வாங்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டது தான். அதனால் சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் ரொம்ப வந்து உங்களை ஒருத்தன் தான் நான். எனக்கு இந்த நம்பர் ஒன்று வந்தவொடனே கொஞ்சம் கேள்விப்பட்டேன், யாரும் இல்லாத இடத்த பிடிச்சார் என்னங்க, யாரும் இல்லாத கிரவுண்டில் போய் விளையாட முடியாது தலைவா, எல்லாருமே இருந்தால் தான் விளையாட முடியும், இருக்காங்க.
அதில் விளாட்றவங்ககிட்ட தான் இருக்குது டேலண்ட்டு, நம்ம சிக்ஸ் அடிக்கிறவங்ககிட்ட தான் இருக்குது. அது எனக்கு வந்து கரெக்டான பேட்ஸ்மேன் டீமு எல்லாமே அமையமோ நான் அடிக்கிறேன், அவ்வளோதான் மஞ்சி போச்சு, மேட்ச் வின் ஆகுது. அதனால் யாரும் இல்லாத இடத்துல யாருமே விளையாட முடியாது, இருந்தால் தான் விளையாட முடியும். இருக்காங்க, அவங்க வரும்போது வரட்டும், நான் எனக்கு கிடைச்ச வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். சரிங்களா, ரொம்ப சந்தோஷம் இந்த இதில் இந்த தருணத்தில் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் பேசுறது. தர்மபிரபு படத்தை பற்றி சொல்லணுன்னா பாருங்கள், உண்மையை நிறைய சொல்லியிருப்போம், இதை நான் இங்கே சொல்லிட்டேன்னா தப்பாயிடும். நீங்கள் படத்தை பார்த்துருங்க, படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரேகா மேடம் ரொம்ப நன்றி மேடம். அடுத்த படத்தில் கண்டிப்பாக ஒரு படம் சீன் நம்ம பண்ணுறோம், சீனாக பண்ணுறோம். படமாக படமெல்லாம் பண்ணோமா கல்லுத்து ஸ்க்ரீன் அடிச்சுக்கிட்டு ஆப்ரேட்டர் ஓடுறோப்பில் அது வேலையெல்லாம் பண்ணலாம், ஒரு சீன் பண்ணுவோம், ஜாலியாக ஒரு படம் பண்ணுவோம். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூங்க. அப்புறம் இந்த படத்தில் அழக பிரம்மலாண்டம் பண்ணியிருக்காரு, அப்புறம் சரவண சக்தி பண்ணியிருக்காப்ல, அழக பிரம்மலாண்டம் தான் வில்லனாக பண்ணியிருக்காப்ல, அவர் நம்ம விட்டுட்டார் வந்துச்சுங்க வெளியில் ஷூட்டிங்கில் கற்றுனாட்டு. தேங்க்யூ சார். அடுத்ததான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஸ்ரீ வாரி ஃபிலிம் தர்மபிரபு படத்தின் ஆடியோ சிடியை விருந்தினர்கள் இணைந்து வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். எல்லாரும் சாரி, ஏன்னா சாரி விஜய் சார் படத்துக்காக அங்கே வெயிட்டிங்கில் இருக்காங்க, நான் சீக்கிரம் கிளம்பணும், அதுக்காக தான் சாரி. நான்